ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னம்மா அன்னைக்கு நைட்டுக்கு வந்து முட்டை ஒரு நாள் வாங்கிட்டு வந்தேன். ஆளுக்கு ஒரு ஆம்லேட் போட்டுக்கலாம். இந்த ஆம்லேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சாச்சு. வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா ஃபஸ்ட்டு வந்து வதக்கிடணும். வதக்கிட்டு தான் நம்ம இந்த ஆம்லேட்டு. நீங்கள் வந்து ரொம்ப சாப்பிட்ருக்கீங்களா? இல்லையே. வதக்காமலே முட்டை உடச்சு விட்டோம்னு சொல்லுங்க. இப்போ இது நல்லா வந்து வதங்கிறதுக்கு சால்ட் போட்டுக்கலாம். ராக் சால்ட் தான் நான் போட போறேன். ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன், ஒரு கால் டீஸ்பூன் போட்டு இதை நல்லா வதக்கணும். நல்லா வதக்க வதக்கணும். நம்ம இதை வதக்கணும். எப்படி வதக்கணும்? நல்லா வதக்க வதக்கணும். இப்போ நல்லா இதை நம்ம இதை வதக்கணும். இதில் என்ன ஹைலைட்னா, மிளகாத்தூள் போடுவாங்க. பச்சை மிளகா போட மாட்டாங்க. மிளகாத்தூள் போட்டு கலக்கி நம்ம ஒரு தோசை கரண்டி இருக்குதுல்ல, தோசைலாம் ஊற்றணும். அந்த கரண்டியில் ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றி மினி மினி ஆம்லேட் போடலாம், பெருசாகவும் போடலாம். இதை நல்லா வதக்கட்டும். இப்போ நல்லா வந்து வெங்காயம் வதங்க ஆரம்பிச்சிச்சு. பாருங்கள், நல்லா அந்த டாட் அடிக்குது. வெங்காயம் வதங்க வதங்க வந்து இது நல்லா பார்க்குறோம். ஆமாம், நீங்கள் வந்து எப்போவுமே பாம்பே மாடலாம் சாப்பிடுங்க. அப்படியே பச்சை வெங்காயத்தை போட்டு பச்சை மிளகாய் போட்டு முட்டை கலக்கி மாதிரி அதை செய்வாங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. இது வந்து ஓல்டு மெத்தடு சொல்லலாம். அது வந்து வீட்டில் வந்து இது வந்து பாட்டிங் காலத்துலேருந்து செய்கிற முட்டை அவங்க எட்டிது. சரிங்களா? பாட்டிங்கெல்லாம் இருக்காங்க. எங்கள் பாட்டிங்க காலத்துலேருந்து இது மாதிரி தான் முட்டை. தாத்தா காலத்துல தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே தான், சிங்கிளாலாம் இல்லை, ரெண்டு பேருமே தான். ஆமாம். அப்போ நீங்கள் என்ன? அப்போ நீங்கள் என்னவா? நீங்கள் என்னவா? தெரியல. சாம்படி நல்லா பண்ணுறீங்க. மக்கள் இப்போ நல்லா வெங்காயத்தை வதங்குதுங்களா? வதங்கும் போது நான் வந்து வீட்டில் வந்து முட்டையெல்லாம் போட்டு கலக்கும் போது தான் போடுவாங்க. அப்போ வந்து விக்ஸ் வச்சு அடிக்கணும். எதுக்கு? காரம் கொஞ்சம் எப்படி வேணும்? காரமாக தூக்கலாக வேணுமா, காரம் கம்மியாக வேணுமா? காரம் கொஞ்சம் தூக்கலாக போடுவோம். வெறும் மிளகாய்த்தூள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து சேர்த்துக்கோங்க. வெறும் மிளகாய்த்தூள் போட்டு குழம்பு தூளும் போட்டுக்கலாம். இந்த ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். முட்டைக்கு வந்து எப்பவுமே வந்து மஞ்சத்தூள் போடணும். பெப்பர் போடலாம் இதில். நான் வந்து பெப்பர் பொடி வந்து அரைக்கலை, அதனால் வெறும் மிளகாய்த்தூள் மட்டுமே போட்டு நல்லா வந்து இதை வதக்க போகிறேன். அடுப்பு வந்து சீல் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப ஹை பண்ணல, அடி வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நான் வந்து பாருங்கள், இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம முட்டையை வந்து உடச்சி கலக்கிட்டு கரண்டியில் நம்ம வந்து ஆம்லேட் மாதிரி வந்து தவால் ஊற்றிக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்களுடைய ஃபேவரட் இது. இது போல் யாரெல்லாம் வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இது மாதிரி செஞ்சும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிட்டு. மறக்காமல் அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ நாலு முட்டை எடுத்துருக்குறோம். நாலு முட்டையில் நம்ம இப்படி முட்டையை மேலே தள்ளிட்டாவே போதும், பட்டுன்னு உடஞ்சிடும். இந்த பாருங்கள், சூப்பராக வந்து வீழ்ந்துச்சு. இப்போ நம்ம அப்படியே போட்டுட்டு அடுத்த முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், நாலுலேயே முட்டை தான் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா கொஞ்சம் கூட இருக்கணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும் இந்த ஆம்லேட் வந்துட்டு. இதை பாருங்கள், இப்போ நல்லா வந்துட்டு இந்த டைம் நம்மளுக்கு சால்ட்டு கம்மியாக இருந்தால் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். அதிகமாக தான் போகக்கூடாது. இப்போ இந்த மாதிரி நம்ம பாருங்கள், நல்லா வந்து ஒரு கூட்டு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இது இப்போ நம்ம இதை தவா வந்து காஞ்சிட்டு இருக்குது. அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. நான் இது தவா வச்சுட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். ஆயில் வந்து நல்லா ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு கரண்டி நம்ம இப்படி வச்சுக்கலாம். நான் வந்து ரெண்டு கரண்டியாகவே வைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நல்லா வரும் ஆம்லேட் வந்து சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கும். அது தோசை மாதிரி கூட நம்ம இதை வந்து ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சுற்றி வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். சுற்றி நல்லா ஆயில் வந்து இப்படி ஊற்றிட்டோம்னா
அடுப்பு வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்குது நம்மளுக்கு. இது மூடுமா? மூடலாம், வேண்டாம். இது தோசையே இது மூடுறதுக்கு அதெல்லாம் தேவையில்லை. இப்போ நல்லா இதை வந்து நம்ம இப்போ டே ஃபஸ்ட்டு வந்து டேடியில் வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுணும். இந்த ஆயிலெல்லாம் உள்ளே போகணும். இது வந்து மசாலா. நம்ம வந்து கறி குழம்புலாம் வச்சு செய்வாங்க இல்லைங்களா, கறி குழம்புலாம் ஊற்றி நல்லா கலக்கி முட்டை கலக்கி மாதிரி செய்வாங்க பாருங்கள், அது மாதிரி. இது வந்து சூப்பராக அட்டகாசமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இதில் வந்து பெப்பர் வந்து போட்டுக்கலாம். பெப்பர் வந்து நம்மக்கிட்ட முடிஞ்சிச்சுன்னு ஒன்றும் அரைக்கல, அதனால் நான் இது அப்படியே வந்து மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கிட்டேன். காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துங்க. இது நல்லா வந்து வேகட்டும். இப்போ நல்லா அதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். லைட்டாக உடஞ்சிச்சு, ஏன்னா நம்ம கிணமாக போட்டதுனால கொஞ்சம் உடஞ்சிச்சு அவ்வளோதான். சூப்பராக வந்து இது நல்லா. இன்னொன்று வந்து சைஸ் சின்னதாக போடுவோம். இது சூப்பராக இருக்கும். இந்த முட்டை வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே. இது குழம்பு மிளகாத்தூள் வந்து தனியாத்தூள்லாம் போட்டிருப்பாங்க பாருங்கள், அது கூட போடலாம் இதுக்கு. அவ்வளோ சூப்பராக டேஸ்ட், அட்டகாசமாக இருக்கும். அப்படியே நம்ம இப்போ ஒரு பிளேட் வச்சு அப்படியே பாருங்கள், சூப்பராக வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் உடஞ்சிச்சு இல்லையா, இப்போ பாருங்கள் எவ்வளோ கிளியராக சூப்பராக வந்தது. இப்போ அடுத்த ஆம்லேட்டு நம்ம அப்படியே ஊற்றி எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் வச்சிடலாம். ஆம்லேட்டுக்கு நான் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. நான் இதை சின்னதாக தான் போட போகிறேன், ரொம்ப பெருசாலாம் போடல, ஏன்னா மீடியமாக போட்டுக்கலாம் நம்ம. அது கொஞ்சம் ஃபேட்டாக நல்லா வந்து போட்டதுனால, கனமாக போட்டதுனால திருப்பி போடவோ இல்லை கொஞ்சம் வந்து இது பண்ணும்போது உடையும். அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து சுற்றி ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். இது வந்து நல்லா சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்து சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஆயில் ஊற்றும்போதே இப்படி அடியில் நம்ம லைட்டாக இந்த தோசை கரண்டி வச்சு இப்படி எடுத்து விட்டுணும். அப்போ தான் வந்து உள்ளே அந்த ஆயில் வந்து போகும். போச்சுன்னா அழுக்கு அப்படியே தூக்கி போகிறது கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. நல்லா வேகட்டும் அது. இப்போ அதை அப்படியே ஆயாக திருப்பி போட்டோம் பாருங்கள், சூப்பராக இப்படி தான் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து சூப்பராக அழகாக சுட்டு எடுத்துடலாம், நல்லாயிருக்கும் அது. இப்போ நல்லா இதே இந்த பக்கமும் பாருங்கள், இந்த மாதிரி தான் எங்களுக்கு கொஞ்சம் போட்டு கொடுப்பாங்களே வீட்டில். சின்ன வயசில் நாங்கள் இப்படி தான் சாப்பிடுவோம். இது போல் நீங்கள் சின்ன வயசில் என்னென்ன சாப்பிட்றீங்க மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முட்டையில் என்னென்ன டிஃப்ரெண்ட் பண்ணுவாங்கட்டு. ஆம்லேட்லாம் எங்கள் வீட்டில் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம அடுத்து அப்படியே நம்ம எடுத்து இந்த பிளேட்டில் அப்படி இப்படி திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஈஸி தான் இது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்சாயிடுச்சு. இங்கே பாருங்கள் எல்லாமே கட்டிங் போட்டு எல்லாருக்கும் ஒரு பீஸ் கொடுத்துட வேண்டியது தான். இதில் வந்து பெரிய ஆம்லெட் வச்சுருக்கோம், ரெண்டு ஆம்லெட் வச்சுருக்கோம். இது சாப்பிடும்போது கச்சின்னு சாப்பிட்றதுக்காக இதுதான் ஈஸியாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.